to the north of that Bay of Maury. Just interrupt. Hey, I just saw a flash on the lunar surface. Oh, yeah? It was just right out there north of Grimaldi. நிலாவோட சர்ஃபேஸில் அடிக்கடி திடீர்னு ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி பிரைட்டாக லைட் அடிக்குது அப்படின்ட்டு நிறைய அஸ்ட்ரானமர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேலே கூட வந்து ரெட் கலரில் வந்து க்ளோ ஆகிட்டு திடீர்ந்தால போயிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போலோ 11 மிஷன் அப்போது நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் நிலாவில் கால் வச்சு அங்கே இருக்கும்போது மைக்கேல் காலின்ஸ் வந்து நிலாவை சுற்றி வந்துட்டு இருந்தார் அதுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில். ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் மைக்கேல் காலின்ஸ் வந்து ஏதோ ஒன்று ஒரு ஃப்ளாஷ் லைட்டை பார்த்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. நான் இப்போ அதை கேளுங்க. இதே மாதிரி வேறு ஆஸ்ட்ரானாட்ஸும் வந்து இதை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போலோ 17 கூட வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் லைட்டை பார்த்ததாட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட ஃப்ளாஷ் லைட்ஸ் இப்படி வந்து க்ளோ ஆகிறதுக்குள்ள ரீசன் ஏன் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 3 காரணங்கள் இருக்கலாம். ரொம்ப ஆப்வியஸான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எரிக்கல் தாக்குதல், இதை மீட்டியோர் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எரிக்கல் வந்து நிலாவை போய் தாக்கும்போது அதில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுது. நிலாவும் அந்த எரிக்கலும் போய் இடிக்கும்போது ஒரு பிரைட் லைட் அப்படி ஃபார்ம் ஆகி அதில் ஒரு கிரேட்டர் உருவாக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதான் வந்து ஒரு கிரேட்டர். கிரேட்டர் வந்து இந்த எரிக்கல் தாக்குனோன்னா அந்த இந்த ஷேப்பில் வந்து இது வந்து கிரியேட் ஆகும். இதான் கிரேட்டர். இந்த கிரேட்டர் உருவாகும் போது இதில் வந்து ஒரு பிரைட் லைட் வந்து ஃபார்ம் ஆகும். நிலாவோட சர்ஃபேஸில் வந்து அதிகமாக நிறைய கிரேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் பூமியிலேருந்து ஒரு டெலிஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா கூட வந்து நீங்கள் நிறைய கிரேட்டர்ஸ் வந்து நிலாவில் பார்க்கலாம். இதுக்காண்டி நாசா வந்து ஒரு சேட்டலைட் விட்டுருக்கு 3 ஆர்பிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் எல்லாரும் லூனார் ரெக்கனசன்ஸ் ஆர்பிட்டர். இது வந்து ஜூன் மாதம் 2009 நிலாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய இமேஜஸ்லாம் எடுத்து இப்படி நிறைய இமேஜஸ் அதை எடுத்து வச்சுருக்கு. பழைய இமேஜையும் புது இமேஜையும் அது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணி ஏதாவது புதுசான கிரியேட்டர் வந்து கிரியேட் ஆகிருக்குதா, புதுசாக கிரியேட்டர் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அது பர்டிகுலர்லி ஏதாவது எரிக்கல் தாக்குதல்னால தான் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த மாதிரி 100கணக்கான புது புது சேஞ்சஸ் இந்த வருஷத்துக்குள்ளாலேயே வந்து மூனோட சர்ஃபேஸில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதை வந்து எல்லாரும் வந்து நிறைய டிடெக்ட் பண்ணியிருக்குது. குறிப்பாக ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னாக்கி March 13, 2013 எல்லாரும் வந்து ஒரு பிரைட்டான ஃப்ளாஷ் லைட் வந்து டிடெக்ட் பண்ணிச்சு. அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எந்த கிரேட்டருமே இல்லை. ஏன் எந்த கிரேட்டருமே இல்லாமல் எப்படி வந்து அதில் ஃப்ளாஷ் லைட் வந்துச்சு அப்படின்னு அடுத்த மாதமே அது வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் இமேஜஸ் எடுத்து பார்த்துச்சு. அந்த இடத்துல வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த லைன்ஸ் மாதிரி வந்து அந்த சேண்டில் வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த லைனை அனலைஸ் பண்ணி இந்த லைன் எந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து போய் பார்த்தாங்க. ஆக்சுவலி ஒரு புது கிரேட்டர் வந்து கிரியேட் ஆகிருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி இந்த புது கிரேட்டர்ஸ் கிரியேட் ஆகும்போது பிரைட் லைட்ஸ் வந்து மூணோட சர்ஃபேஸில் அங்கங்கே அடிக்குது. இந்த பிரைட் லைட்டுக்கு 2வது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு சர்ஃபேஸில் வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து ஏதாவது லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும். November 18, 2008 வந்து சந்திராயன் வந்து மூணில் சர்ஃபேஸில் வந்து தண்ணி இருக்குது என்பதை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லாரும் மறுபடியும் வந்து நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கு. மூணுக்கு சர்ஃபேஸில் எங்கெல்லாம் வந்து தண்ணி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரிப்பட்ட பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா வந்து இங்கே தண்ணி இருக்கும், அப்படிப்பட்ட சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட இடங்களை வந்து மூணோட சவுத் போல் பக்கத்தில் வந்து எல்லாரும் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடங்களில் வந்து நிறைய சர்ஃபேஸ் வாட்டர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சின்ன அளவாக இருந்தாலும் அது வந்து ஏதாவது வெளியே உள்ள லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். சன்னோட லைட்டோ ஏதாவது லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அதனால வந்து இந்த பிரைட் லைட் வந்து தெரியாதால வந்து அப்படி ஸ்பார்க்கிள் ஆகி போகிறது மாதிரி இருக்கு. 3வது உள்ள ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ரீசன். ஏன்னா இது வந்து மூணோட ஜியாலஜியை பற்றி எர்த்தை பார்த்தீங்கன்னா வந்து வல்கனோஸ் இருக்குது, பூகம்பம் நடக்குது. இதை வந்து எர்த் வந்து ஆக்டிவாக இருக்குது, எர்த் இன்னும் உயிரோடு இருக்குது. இதுக்குள்ள ஒரு முக்கியமான இது. ஆனால் மூணில் வந்து இப்படிலாம் எதுவுமே நடக்காது. இந்த மாதிரிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஒரு பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே அடைஞ்சு போச்சு. எந்த பூகம்பமோ சரி இந்த வல்கானிக் எரப்ஷனோ எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கிரேட்டர்ன்ற வார்த்தைக்கு வந்து இன்னொரு பொருள் இருக்குது. இந்த ஒரு வல்கானோட மவுத் இருக்குல்ல, அந்த வல்கானோட வாய், இந்த வல்கானோட வாய் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த கிரேட்டர் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுவும் கிரேட்டர் தான், இந்த மீட்டியோர் இம்பேக்ட் ஆகி கிரேட்டர் தான், அது கிரேட்டர் தான், ரெண்டுக்கும் ஒரே வேர்டு தான். இந்த கிரேட்டருக்கு பேர் இன்னா கிரேட்டர். ஸோ இது இந்த இன்னா கிரேட்டர், இந்த இன்னா கிரேட்டர் தான் வந்து மூணில் இன்னைக்கு இருக்கிறதுலையே ஜியாலஜிக்கலி ரொம்ப யங்கான ஒரு ரீஜியன் அப்படின்னுட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய ஃப்ளாஷ் லைட்ஸ் வந்து இது பக்கத்தில் நிறைய அடிச்சிருக்குதுட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடங்களில் வந்து நிறைய ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறதுக்கு காரணம் வந்து மேபி இந்த இன்னா கிரேட்டருக்குள்ளால் ஒரு டார்மெண்ட் வல்கானோ இருக்குது, அந்த டார்மெண்ட் வல்கானோ வந்து திடீர்ந்தால ஏதாவது சின்ன அமௌண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால சின்ன சின்ன ஃப்ளாஷ் லைட்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு வருது. இப்படியும் ஒரு தியரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான தியரி, ஆனால் மூணோட ஜியாலஜி இன்னும் வந்து அலைவாக இருக்கிறது வந்து ஒரு இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயம். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னா கிரேட்டரில் புதுசாக எதுவுமே மீட்டியார் இம்பேக்ட் ஆன கிரேட்டர்ஸ் வந்து இதில் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதனால் மேபி இது வந்து ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு யூகிப்பு இருக்குது. ஐனா கிரேட்டரை வந்து ஃபஸ்ட்டு Apollo 15 மிஷன் அப்போ வந்து ஆஸ்ட்ரோனாட்ஸ் தான் பார்த்தாங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஏரியா தான், ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக வந்து தென்படாது. இதை பார்த்ததுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருஷமாட்டு இது என்னன்னுட்டே நமக்கு தெரியாது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு புதர்க்கமான ஒரு இடம் தான் நிலாவில். ஆனால் இன்றைக்கி எல்லாரோட உதவியினால் இன்னா கிரேட்டர் மாதிரியே நிறைய இடங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரிப்பட்ட இடங்களை வந்து இர்ரெகுலர் மாரே பேச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஐஎம்பி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இதே மாதிரி நிறைய ஐஎம்பிஸ் வந்து நம்ம மூணோட சர்ஃபேஸில் கண்டுபிடிச்சிருக்கோம். மற்ற கிரேட்டரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீச்சராட்டு நிலாவில் நமக்கு தெரியுது. பெரும்பாலும் இந்த ஐஎம்பி எல்லாம் வந்து ரொம்ப யங்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்ட்டு நினைக்கிறோம். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50-40 மில்லியன் இயர்ஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்ட்டு சிலர் வந்து இதை வந்து ரொம்ப அதை விட இளமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது வந்து இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்கும் இந்த ரீஜன்ஸ் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க. இது இன்னும் நமக்கு சரியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ரீசன்ஸ்னால மூணோட சர்ஃபேஸில் அடிக்கடி வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்குது. இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான்.